கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஏராளமான விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பரவநாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பரவநாற்றில் இருபுற கரைகளும் சரியாக சீரமைக்கப்படாததால் பல இடங்களில் உடைப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த உடைப்புகள் வழியாக வெளியேறும் தண்ணீர் பூவாலை, அலுமேல மங்காபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாய நிலங்களில் புகுந்ததால் சுமார் 3000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா பயிர் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேல் பரவநாறு மட்டும் என்எல்சிக்காரங்க 2 வருஷமா வெட்டி கொடுத்துட்டாங்க, அங்க வெட்டி கொடுத்துட்டாங்க. கீழ் பரவநாறு வெட்டி கொடுக்கவே இல்லை. இந்த கீழ்ப்பறம் வெட்டி கொடுக்காதால ஆக்கிரமிப்பு அந்த எல்லாமே அந்த கீழ்ப்பறம் வந்த பொழுது நிலங்களாக நிலம் பூரா விளை நிலங்களாக ஆக்கிக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அதனால வந்து வடியத்துக்கு தண்ணி வடி மாட்டேங்குது. மற்ற நேரங்களில் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் பருவ மழை காலத்தில் மட்டும் சாகுபடி செய்து வரும் இப்பகுதி விவசாயிகளின் நிலை தற்போது மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. என்எல்சி நெய்வேலி லிக்லைட் கார்பரேஷன் 7 கிலோமீட்டர் வாய்க்காலை முழுமையாக வெட்டினால் ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த பகுதியிலே இந்த பூவாலை கிராமத்திலே பாதி குறையும் என்று எங்களுடைய மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த அரசு கவனம் செலுத்தி இந்த 7 கிலோமீட்டர் வாய்க்கால் கொத்தவாச்சேரியிலிருந்து பெரியப்பட்டு இந்த வாய்க்காலை ஆழப்படுத்தி தூர்வாரி அகலப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி பணிகளை மேற்கொண்ட தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்டும் வகையில் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த 6 ஏக்கர் வந்து பயிர் வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 15,000 செலவாகுது. எவ்வளோ செலவு பண்ணாலும் மிச்சம் வரப்போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் வருடத்துக்கு 3 டைம் வந்து இதே மாதிரி வெள்ளம் பாழாகிடுது. அப்படி இந்த 3 டைம் வரவில்லைன்னா வெயில் தண்ணி கிடைக்கிறதில்ல. இது வரைக்கும் 5 தலைமுறையாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் பட்டுட்டு இருக்கோம் ஒழிஞ்சு விவசாயத்தால் எந்த பலனும் கிடைக்கல எங்களுக்கு. அது மட்டுமின்றி தங்களது நீர் ஆதாரமான பரவநாற்றை தூர்வாறுதல், அகலப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பணிகளை முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். இது வந்து 20 ஆண்டு காலமாக இருக்குது சார். இந்த அரசு வந்து அருவாமுக்கு திட்டம் மூலம் வெட்டித்தரதா சொல்லி 90 கோடி ரூபாய் போன அரசில் ஒதுக்குனாங்க சார். அது வந்து இது எஸ்டிமேட்லாம் போட்டு டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பகுதி வெட்டில் பெரியப்பட்டுக்கு அந்தாண்ட அருவாமுக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த பகுதி வந்து என்எல்சியால் பாதிக்கப்படுது சார் எங்களுக்கு. ஆண்டுதோறும் இத்தகைய நிலை தொடர்வதால் பெருமாள் ஏரியை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம், ஆலப்பாக்கம், பூவனங்குப்பம், தீர்த்தநகரி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சம்பா பயிர் செய்வதையே கைவிட்டு விட்டதாக வேதனையுடன் கூறுகின்றனர். இப்போ ஹை பரவநாறு, லோ பரவநாறு, மிடில் பரவநாறு, என்எல்சி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை வருஷம் இந்த மாதிரி அழிச்சிட்ருக்கு. இதனால் நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டுருக்கோம். விவசாயம் பண்ணலாமா, எல்லாத்தையும் வேறு மாதிரி ரூட்டுக்கு போயிடலாமா, நாங்கள் எப்போ வளர்க்குறோம் அவஸ்தையில் உட்காந்துருக்கோம். ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைத்து உணவு பட்டணங்களை அளிப்பதோடு தங்களது கடமை முடிந்துவிட்டதாக கருதாமல் தங்களது பிரச்சினை குறித்து அக்கறையுடன் ஆலோசனை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என பரவநாற்றங்கரையோர விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய யுகம் செய்திகளுக்காக செய்திக்குழு.